ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு பிரதர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னென்னா, அசைவம் சாப்பிட்றது பாவம், அது சபிக்கப்பட்ட உணவு அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன ஆதாரம்? மாமிசம் சாப்பிட்றதுனால என்ன தீமைன்னு விளக்குங்க. ஏன்னா அசைவம் சாப்பிட்றோம், நல்லா தானே இருக்கிறான், எங்கே பாவம் வந்துச்சு? உதாரணத்துக்கு, என்னுடைய நண்பன் ஒருத்தன் வந்து சமையல் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறான். வெறும் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் அவன் சமைச்சு போடுறான். ஆனால் அவனுக்கு அவ்வளவாக வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ வரலை. ஆனால் பாருங்கள், நான்வெஜ் சமைக்கிற சேனலை பாருங்கள், அவங்க வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் சைவம் சமைச்சா யூடியூப்பில் வரவேற்பு இல்லை, அசைவம் போட்டால் ஏகபோக வரவேற்பு, இது நியாயமா அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல், ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் பேரை சொல்லி, அவங்க பாருங்கள் ஒரு முழு ஆட்டை வெட்டி சமைக்கிறாங்க. யார் பாவப்பட்டவங்க? சைவ உணவை சாப்பிட்டு சைவ உணவுகளை தயாரித்து அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ போட்டால் வியூஸ் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சேனலில் முழு கோழி முழு ஆடு இதை வெட்டி போட்டால் வியூஸ் லைக்ஸ் வருது. அவங்க வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் வேறு அதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சேனலை போட்டு பரப்ப வேறு செய்கிறாங்க. அவங்கள கடவுள் நல்லா தானே வச்சுருக்கிறாரு, எங்களை தான் கடவுள் வாட்டி வதைக்கிறாரு. அதனால் என் நண்பனையும் நான்வெஜ் சமைச்சு வீடியோ போட சொல்லவா? தயவுசெய்து இதுக்கு விளக்கம் வீடியோ போடுங்கள் அப்படின்னு இந்த பிரதர் கேட்டிருக்கிறார். ஸோ நான் சின்ன வயசில் வந்து இருந்த ஏரியா வந்து கொஞ்சம் மோசமான ஏரியா. அங்கே ஒரு ரெண்டு பசங்க, ஒரு பையன் என்ன பண்ணால், அந்த எங்கள் ஊரில் ஒரு பிரபலமான ரவுடி, ரொம்ப ஃபேமஸான ஒரு அவர். ஸோ அவரை பார்த்து அந்த சின்ன வயசுலேயே அவன் சொல்கிறான், ஒரு 7வது 8வது படிச்சிருப்பான்னு நினைக்கிறோம், அவ்வளோதான் அந்த டைம். அவரை பார்த்தோன்னே, சா என்ன கெத்துப்பா, எப்படி இருக்கார் பாரு, அப்படியே அவர் பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்படியே பார்க்கும்போதே எனக்கு மெய்சிலிருப்பாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொன்னான். சொல்லி கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே இவனும் அதே மாதிரியே ஆனான். இன்னொரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவனும் இவனும் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அந்த பையனை போய் பார்க்கும்போது, சே அந்த பையன் எப்படி ஆகிட்டான் போகிறோம், ஐயோ சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா இவனுமே அதே மாதிரி ஆகிட்டான். இப்போ முத முதல்ல ஒரு பெரிய ரவுடியை பார்த்து இந்த பையன் மாறினான் இல்லையா, அவரை பார்த்தால் ஊரே நடுங்கும். ஆனால் அவரை வந்து வெட்டி கொலை பண்ணாங்க. அதற்கு அடுத்தது இன்னொரு பையன் வந்து அவனுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்தோடனே அவன் தப்பிச்சிட்டான், இதிலிருந்து வெளில வந்தான், ரவுடிசத்துலேருந்து மொத்தமாகவே வெளில வந்தான். இன்னொரு பையன், அவனை பார்த்து இன்னொரு தம்போனான் பார்த்தீங்களா, அவன் எந்த நேரமும் தண்ணி அடிச்சுட்டு ஒரு விரக்தியிலே இருப்பான், எந்த நேரமும் சண்டை போட்டுன்னு இருப்பான் பொண்டாட்டி கூட அப்பா அம்மா கூட. அவனால் வந்து தண்ணி அடிக்காமல் இருக்கவே முடியாது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னுவான் தண்ணி அடிக்கலைன்னா. எந்த நேரமும் அவன் கூட பசங்க இருப்பாங்க, அந்த பசங்களையே இவன் பண்ணுற டார்ச்சருக்கு அந்த பசங்களே இவனை கொலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான் எல்லாரையும். ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசுறது, அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வீட்டுக்கே போய் சண்டை போடுறது, அவங்க பொண்டாட்டி முன்னாடியே அசிங்கமாக பேசுறது, அவங்க பொண்டாட்டியும் அசிங்கமாக பேசுறது, தண்ணி அடிச்சுட்டு அது மாதிரி என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த தண்ணி அடிச்சுட்டு பேசிட்டு அடுத்தது அந்த போதை தெளிஞ்ச பிறகு அந்த குற்றமனப்பான்மை வந்து பயங்கரமாக இருக்கும், உடனே போய் தண்ணி அடிக்க போயிடுவாங்க. ஸோ உண்மையில் அவன் நரக வேதனை தான் வாழறான். ஒருத்தர் சந்தோஷமாக சூப்பராக கெத்தாக இருக்காருனாரு இல்லையா, அவருமே அந்த மாதிரி பயந்துட்டு தான் எந்த நேரமும் அடியாளோட எதுக்கு இருக்கிறாங்க, பயம் இருக்கிறனால தான் கூடவே அடியாளை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது அந்த ஒரு நிமிஷம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது யார் தெரியுமா? இம்ப்ரெஸ் ஆவாங்க எல்லோரும் தான் பார்க்குறாங்க, எல்லோரும் ஆகுறாங்க. முன் ஜென்மத்தில் யார் நிறைய பாவத்தை சேர்த்துட்டு வந்திருக்கிறாங்களோ அதே மாதிரி ரவுடியாகவே பல ஜென்மமாக இருக்கிறவன் தான் இந்த ரவுடியை பார்த்தோன்னே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குணம் எழுந்திருக்க ஆரம்பிக்குது. ஆன்மீகம் கூட அப்படி தான், ஒரு குருவை பார்த்த உடனே இவர் மாறுறது வந்து அந்த குருக்கிட்ட எதுவும் கிடையாது, இவர் ஏற்கனவே ஆன்மீக பயிற்சி பல ஜென்மமாக பண்ணது, அவரை பார்த்த உடனே ஆக்டிவேட் ஆகிடுது. அதுதான் இனிஷியேஷன் தீக்ஷைன்னு சொல்கிறதோட உண்மையான அர்த்தம். அதேமாரி இங்கே கெட்ட குணம் ஆக்டிவேட் ஆகுது.
அதே மாதிரி தான் இந்த சகோதரர் ஒரு குறிப்பிட்ட சேனலில் பாருங்கள், ஒரு பெரிய ஆடை வெட்டுறா அங்கே வெட்டுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, இப்போ பெரும்பாலும் சைவ உணவை மட்டுமே சமைச்சு போடுறவங்க, சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவனை அசைவம் செய்ய சொல்லட்டுமானா என்ன அர்த்தம்? அப்போ ஆல்ரெடி சாப்பிட்றாருன்னு அர்த்தமா? அப்படி ஆல்ரெடி சாப்பிட்றவராக இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பார். ஒரு சகோதரி, அவங்க கூட வேலை பார்க்குற பெண் நிறைய ஆண்களோட தவறான தொடர்பில் இருக்கிறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்களும் அதே மாதிரியே போயிட்டாங்க. போய் அதனால் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் அனுபவிக்கிறாங்க. இப்போ இப்படி கேட்கலாம், ஏன்னா இவர் கேட்குறதுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஒரு குடும்ப பெண் விபச்சாரம் பண்ணுறவெல்லாம் நல்லா தானே இருக்கிறா, நான் எதுக்கு இப்படி இருக்கணும்? பத்தினியாக இருந்தால் ஏதாவது நன்மைன்னு ஏதாவது இருக்குதா? எங்கே விளக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு விளக்கம் சொல்ல தேவை, இது தானாகவே தெரியும். ஆனால் அந்த போதை தான், அந்த போதைக்கு அடிமையாக தான் உங்களை விபச்சாரத்தின் பக்கம் இழுக்கும். இல்லையா, இந்த சகோதரிக்கு அவங்க வந்து விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, தினம் தினம் பாய் ஃப்ரெண்ட், அது அந்த ஒரு போதை இழுக்குது. அப்போ அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு போய் அவங்களுடைய வாழ்க்கையும் மோசமாக மாறுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து அந்த சகோதரியை இந்த மாதிரி ஒரு ஆண் கூட போகும்போது அவன் வந்து ரூமில் வச்சு செம அடி அடிக்கிறான். இதை இவங்க என்ன போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இல்லையா? பண்ணது விபச்சாரம், எப்படி போய் இதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ கடவுள் ஒரு விஷயம் ரைட்டுன்னு சொன்னால் அதில் மட்டும் போயிட்டு இருக்கிற வரைக்கும் தான் சேஃப்டி. நீங்கள் இறைவனுடைய இந்த ஞானம், முரளின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஞானத்தின்படி இறைவன் சொல்கிறார், இது 5000 வருட காலச்சக்கரம், இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன், அங்கே இந்த மாதிரி அசைவம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன் காமம்னா என்னென்னு தெரியாது, கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னென்னு தெரியாது, ஆத்மான்ற உணர்விலே நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஒரு ஆனந்தம் இருந்துச்சு 2500 வருஷம், அதனாலே உங்களுக்கு செல்வம் எல்லாமே இருந்தது. ஆனால் 2500 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய செல்வம் எல்லாம் குறையுது. காரணம், ஆத்மான்றது மறந்து உடல்ன்ற நினைவுக்கு வந்து புலனின்பத்துக்கு அடிமையாகிறீங்க. ஸோ புலனின்பத்தில் ஒன்று தான் இந்த கறி, இந்த மாதிரி நாக்கு சுவை கேட்குறது. அப்புறம் காமம், கோபம், பற்று பேராசை, அகங்காரம் எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே உங்களை எங்கே அழிச்சிட்டு போகும்? பயங்கரமாக தண்டனை கொடுப்பதற்கு அழிச்சிட்டு போயிடும். இப்போ கடவுள் காமமே தப்புன்றார், சொர்க்கத்தில் காமமே கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது மனைவி கருவுருவாள் அப்படின்னு சொல்கிறார். இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? அந்த காலம் அப்படி, இப்போ கிடையாது இல்லையா, இப்போ மாறிடுச்சு. ஆனால் அப்படி கணவன் மனைவி காமம் இருந்தால் தப்பு இல்லைன்னு நினச்சி அந்த காமத்தில் மூழ்க 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 தான் அதுக்கு அடிமையாகி பிறகு மற்றவர்களிடத்தில் காமத்தை தேடுது. அடுத்தது சொந்த தங்கையிடம், மற்ற நெருங்கிய உறவுகள், புனிதமான உறவுகளிடத்திலெல்லாம், சொந்த மகளிடம், இந்த மாதிரியெல்லாம் காமத்தை தேடுது. இது வந்து நிறையா இப்போ நியூஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. கற்பழிப்பு, குழந்தை பலாத்காரம், அந்த டைமில் நானாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு, அதாவது என் தங்கச்சி எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் அந்த நேரம் வந்து சுத்தமாக நான் ஒரு மிருகம் மாதிரி இருப்பேன் அப்படின்னு அந்த சகோதரர் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு மிருக குணத்தை தூண்டக்கூடியது தான் காமம். இது வந்து இந்த உடல் நான் அப்படின்னு நினைக்கிற அந்த உடல் உணர்வின் உச்சக்கட்டம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வர்றது தான் இந்த மாமிச உணவு. இது எல்லாமே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வச்சு கொடுக்கலை அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மனைவியை சாகடிக்கிறார். அவருக்கு அப்போவே 70 வயசுக்கு மேலே. ஸோ அப்போ பாருங்கள், அந்த புலனின்பம் என்ன வேணாலும் பண்ண வைக்குது. அந்த சகோதரராக தான் சொல்கிறாரு, என்னுடைய தங்கச்சி கிட்ட நான் அந்த காமத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது வழியில் யார் வந்தாலும் நான் கொலை கூட பண்ணிவிடுவேன், எப்படியாவது நான் அதை அடைஞ்சே தீரணுன்றது மட்டும்தான் என்னுடைய மைண்டில் இருக்கும். அதே குணத்தை கறிமீன் சாப்பிடும்போது அதுக்கு அடிமையாகிறவங்களும் அந்த நிலை வரும். இப்போ கிடைக்குது, காசு இருக்குது, கிடைக்காத பொழுது தெரியும் அந்த வெறி எப்படி இருக்கணும். ஸோ கொரோனாவில் கொஞ்ச நேரம் இல்லாமல் இருந்ததுக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆனாங்க. இப்போ சாராயம் கடை இல்லாமல் எப்படி பைத்தியம் பிடிச்சானோ அதே மாதிரி தான் கறிமீன் சாப்பிட்றவங்களோடைய நிலைமையும் இருந்துச்சு. இன்னும் போக போக சாப்பாடு கிடைக்காத நிலை வரும். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? கறி சாப்பிட்டாகணும். எப்படி காமத்துக்கு வெறியானவன் தன் தங்கச்சியை கூட பார்க்கலையோ, சொந்த மகளையும் பார்க்கலையோ, அதே மாதிரி அந்த கறிக்கு வெறியாகிறவன் கடைசியில்
உலகழிவின் பொழுதெல்லாம் அவன் ஒரு ஒரு காடு மாதிரி மாட்டிக்குவான். அங்கே குழந்தையை கூட அடித்து சாப்பிடுவான். ஏன்னா பெரியவங்களை அடிக்கிறது கஷ்டன்றதுனால குழந்தைகளை கடத்திட்டு போய் அடித்து சாப்பிடுவான். அந்த சூழ்நிலையும் கிடைக்காத போது தன் சொந்த குழந்தைய அடித்து சாப்பிட்றது நடக்கும். விலங்குகள் பண்ணுதில்லை, நாய் நிறைய விலங்குகள் வந்து அது போட்ட குட்டி அதுவே சாப்பிட்ரும். கொலை வெறியில் இருக்குது, நான்வெஜ் அது சாப்பிடும், அதனால் தன் குழந்தை அப்படின்ற உணர்வு கூட இல்லாமல் சாப்பிடுது. ஆனால் அதே குட்டியை நீங்கள் தொட போனீங்கன்னா உங்களை ஒரு வழி பண்ணிவிடும், பாதுகாக்கும். ஆனால் அந்த நேரம் அந்த வெறி அந்த பசி உணர்வு தன் குட்டியை சாப்பிட்ற அளவுக்கு எப்படி தூண்டுதோ அதே மாதிரி தான் மனிதனையும் தூண்டும். அது உண்மையிலே உங்களுக்கான எச்சரிக்கை, நாளைக்கு அது நடக்க போகுதுன்ட்டு. அதை எப்படி நம்புறதுன்னா, அது நடக்கும்போது பார்த்து அந்த நிலை அடைஞ்சு அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தால் யார் தடுக்க முடியும்? ஸோ அடுத்தது இந்த சகோதரர் சொல்கிற அந்த குறிப்பிட்ட சேனல் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, முழுசாக ஆடு போடுறாங்க, நிறைய பேருக்கு அதை வேறு தானம் பண்ணுறேன்ட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்குறாங்க. பாவம் தான், சாப்பிட்றது பாவம், அதை சமைக்கிறது பாவம், சமைக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறது பாவம், அதை எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால அனாதையாக பிறந்த குழந்தைங்களுக்கும் முதியவர்களுக்கும் கொடுக்கறது மிகப்பெரிய பாவம் தான். தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இந்த கலியுகத்தில் இறைவன் சொல்கிற வழிபடி நடக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு தான் சோதனை வரும். இவ்வளோ நாள் நீங்கள் காமத்தில் விழுந்திருப்பீங்க, இப்போ நான் காமத்தை விடணும்னு முடிவு பண்ணும்போது பாருங்களாம் எப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த காமத்தில் விழறதுக்கான வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும், எப்படியெல்லாம் தூண்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடவுளுடைய வழிக்கும் சாத்தானுடைய வழிக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யும். ஸோ இறைவன் இப்போ தான் வழி கொடுக்குறார். ஆனால் கடந்த 2500 வருடமாக நரகத்தில் சாத்தானின் வழிபடி நடந்தவர்கள், சாத்தானுக்கு அடிமையானவர்கள் நாம். இப்போ அந்த அடிமைத்தனத்தை அதிலிருந்து விடுவிக்கிறதுக்காக இறைவன் வரார். ஆனால் வந்தது இறைவன் நிச்சய புத்தி வந்துருச்சுன்னா வேற எந்த கேள்வியும் கேட்காம டக்குன்னு பிடிப்போம். அப்படி இறைவனுடைய வழிபடி நடக்கும்போது ஸ்லைட்டாக கொஞ்சம் பலகீனத்தினால பழைய அசுர குணங்கள் காமம் கோபம் இதை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா வர்ற தண்டனை இருக்குது பாருங்க, உடனடியாக கிடைக்கும் உங்களுக்கு. மற்றவர்களுக்கு அது ரொம்ப லேட்டாக கிடைக்கும், எப்போ கிடைக்குதுனே தெரியாது, ஆனால் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஏன்னா இறைவனுடைய வழியில் போகிறது தான் 100% சேஃப்டின்றது உங்களுக்கு தெரியும். இந்த தண்டனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மனசாட்சி உறுத்துறது. இப்போ இவருக்கு மனசாட்சியை உறுத்தாமல் கேட்டுட்டு இருக்கிறார், மற்றவங்களும் பண்ணுறாங்க நானும் பண்ண சொல்லவா அப்படின்ட்டு, எல்லா பொண்ணுங்களும் விபச்சாரம் பண்ணுறாங்க நானும் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது நார்மலாக இருக்கிறவனுக்கு அந்த பொண்ணு என்ன மென்டலான்னு தோணும். அந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறதும் அப்படி தான் தோணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஆகிட்டோம், நார்மலாக இல்லை, மென்டல் ஆகிட்டோம், ஆக்கிட்டான் சாத்தான். ஸோ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டவர்கள் தான் ஆழ்வார்கள், அவங்க வைக்கிறது தான் சட்டமாக இருக்கும். ஆனாலும் அதுலேயே நீங்கள் பார்த்தா கூட கௌரவர்களுக்கு வந்து பார்க்குறதெல்லாம் கெட்டது, பார்க்குறவங்க எல்லாம் கெட்டவனாக தெரிகிறான் கௌரவர்களுக்கு. பாண்டவர்களுக்கு பார்க்குறவங்க எல்லாம் நல்லவங்களாக தெரியாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நல்ல குணம் மட்டும்தான் தெரியுது அவங்களுக்கு. இது ரெண்டுமே இப்போ இந்த கடைசி 100 வருடத்தில் சிவபெருமான் வந்து ஞானத்தை கொடுக்கும்பொழுது நடக்கிறது. இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிற நாம் மற்றவர்கள் இப்போ அந்த சகோதரர் சொன்ன அதே சேனலில் அவர் சொன்ன அதே வீடியோவை நான் பார்க்குறேன், மற்ற வீடியோக்களையும் பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த சேனல்லே பார்த்திங்கன்னா சமீபமாக உருளைக்கிழங்கு வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதுவுமே பல மில்லியன் வியூஸ் போகுது. ஏன் அது இவர் கண்ணுக்கு தெரியலையா? அது வெஜிடேரியன் தானே அது. அடுத்தது கிரேப் ஜூஸ், அவங்க எல்லாமே பெரிய அளவில் பண்ணுவாங்க, ஒரு பெரிய அண்டாவில் வச்சு பண்ணுவாங்க. மற்றபடி அது அப்படி நுணுக்கமாக பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அவங்க பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துக்காக பார்க்குறாங்க. எடுக்கிற இடமே இயற்கை சூழலில் இருக்கும், அதுக்காக பார்க்குறாங்க. அதை விட இதுவரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு அற்புதம் அதில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மியூசிக் கூட கிடையாது, இயற்கையாக அங்கே என்னென்ன சத்தம் கேட்குது, அந்த தோலை உரிக்கிற சவுண்டு அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கிளியராக கேட்குது. உண்மையிலே பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் கேட்க விடாமல் பண்ணிடுது இல்லையா? அடுத்தது அவங்க இயற்கையாக பேசுறது, பின்னாடி குழந்தைங்க விளையாடுறது, பறவைகள் சத்தம், இவ்வளவு தான் இருக்குது. அதுவே இன்ட்ரெஸ்டாக போகுது. ஆனால் சாதாரணமாக அவங்க எடுக்க மாட்டாங்க, பல எடிட்டிங் இருக்கும். அப்படி ஒரு 3 செகண்ட் கூட ஒரே ஃப்ரேமாக இருக்காது. ஸோ அவ்வளோ உழைப்பு அங்கே இருக்குது, அதையெல்லாம் கற்றுக்கலாம். அதை கற்றுக்கிறது இல்லை இல்லையா? நான் வெஜிடேரியன் நிறைய சேனல் இருக்குது, எல்லா சேனலும் அதில் ஓடுறது கிடையாது. போய் பாருங்கள், நான் வெஜிடேரியன் போட்டு நீங்கள் ஒரு மீன் குழம்பு கறி குழம்பு ஏதோ ஒன்று போட்டு பாருங்களாம், நிறைய பேர் போட்டிருப்பாங்க, 100 வியூஸு 200 வியூஸு இப்படி தான் வருது.
அவங்க காசுக்காக பண்ணலை, அவங்க அவங்க ஏதோ அவங்களுக்கு பிடிக்குது பண்ணுறாங்க அவ்வளோதான். அதே மாதிரி நான்வெஜ் போடுற எல்லாருமே வெறும் நான்வெஜ் மட்டுமே போடுறதில்ல, வெஜிடேரியன் போட்டு அப்படியே நான்வெஜ்ஜும் கொஞ்சம் கலந்து போடுறாங்க அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு சேனல், ஆக்சுவலாக நார்த் இந்தியாவிலே அது மாதிரி ஒன்று பார்த்தேன். அதே மாதிரி இப்போ சமீபமாக கேரளாவில் வந்து ஒரு சேனல் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி இருப்பாங்க, ஆனால் அவங்க நான்வெஜ்ஜும் பண்ணியிருக்கிறாங்க, பட் அது பெருசாக இருக்காது, வெஜிடேரியன் இது தான் நிறையா இருக்கும். அது அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு படம் பார்க்குற மாதிரியே எஃபெக்ட் இருக்கும், டயலாகு கூட இருக்காது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது கூட தெரியாது, ஆனால் ஒரு மயங்கி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரு இயற்கை சூழல். இப்போ ஒரு கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறாங்கன்னா வீட்டிலருந்து அந்த வயலுக்கு போகிறத காட்டுவாங்க, அப்போ போகிற வழியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா, அதுவும் வயல்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் அங்கே போய் அந்த கத்திரிக்காவை எடுப்பாங்க, கத்திரிக்காய் அதுக்கு தேவையான பொருள்லாம் அங்கே இயற்கையிலேருந்தே எடுக்கிறத எடுப்பாங்க, அந்த ஒரிஜினல் சவுண்டோட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதுவும் கேரளா அந்த ஒரு ட்ரெடிஷனாக அவங்க வந்து அந்த நீர்நிலை நிறைந்த இடத்துல வேறு இருக்கிறாங்க. ஸோ அது அது அதை மட்டுமே காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க, மற்ற விஷயங்கள் அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுவாங்க அதெல்லாம், காய்கறி வாங்குகிறாங்க அப்படின்னா போட்டிலே வந்து விற்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு பாதை இருக்கும், அதில் வந்து ஒரு டப்பா மாதிரி வைக்கிறாங்க, அதில் காசு வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அவன் வரவன் வந்து அந்த காசை எடுத்துகிட்டு அதற்கான காய்கறி ரெகுலராக வாங்குறது அவனுக்கு தெரியும் போல இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு அவன் பட்டுக்கு போகிறான், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் எடுக்கிறான். இதிலே பார்த்திங்கன்னா டைம் போகும், ஆனால் நமக்கு போர் அடிக்காது, ஏன்னா நிஜமாகவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து யார் வேணாலும் எடுக்க முடியும். மற்றபடி அந்த சமையல் பண்ணுறது அந்த இயற்கையாகவே மிக்சியெலாம் இல்லாமல் இயற்கையாகவே ஒன்றத்தில் போட்டு குத்துறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு சின்ன அந்த ரெண்டு அரிசி சேர்ற சவுண்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், வேறு எந்த சவுண்டும் இல்லாத பொழுது. ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெருசாக பல ஆங்கிள் இருக்காது, பட் ஒரு ரெண்டு மூணு ஆங்கிள் மாற்றி மாற்றி வரும், க்ளோஸ்அப்பில் ஒன்று வரும், இப்படி சைட்லேருந்து வரும், இன்னொன்று இந்த சைட்லேருந்து, ஏன்னா எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் இயற்கை கவர் ஆகிற மாதிரியே இருக்கும், அந்த வீடே அப்படி தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி வரும், ஒரு டயலாக் கிடையாது, மில்லியன் வியூஸ் ஃபஸ்ட்டு வீடியோவே அந்த சேனல், அந்த சேனலே மொத்தமே ஒரு 6-7 வீடியோஸ் தான் இருக்கும், மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறாங்க, ஆனால் அவ்வளோ வியூஸ் வருது. அங்கே வந்து சமைக்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காகவோ எதுக்காகவோ அவங்க பார்க்கல, அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அதை, அதை பிடிச்சி வைக்கிறது, அதனால தான் இயற்கை சூழலில் போய் எடுக்கிற மாதிரி இவங்க எடுக்கிறாங்க, அதற்கு தான் பார்க்குறாங்களே தவிர அந்த நான்வெஜ்ஜை சமைக்கிறதுக்காக பார்க்கல. ஏன்னா அதில் வந்து கரெக்டாக இதை போடுறோம் இப்படி தான் போடணும் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, போகிறதுக்கு முன்னாடி சும்மா இது இதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான். ஸோ அதில் இவ்வளோ விஷயம் கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, இதனால் அது சக்ஸஸ் ஆகுது, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி யோசிக்கிறத விட்டு நமக்கு அந்த மீன் கறி தான் தெரியுது அப்படின்னா என்னன்னு சொல்கிறது. ஸோ நிறைய பேர் இந்த கொரோனா COVID-19 டைமில் வேலை கிடைக்காம விபச்சாரம் பண்ணாங்க, நிறைய பேர் ஆண்கள் மட்டும் இல்லை, சரி பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் கூட பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக மாட்டுவாங்க, மாட்டாமல் போக வாய்ப்பே கிடையாது, அதாவது பாவம் ஒன்றுனா அதுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். நீங்கள் அவங்க நல்லா இருக்கும்போது மட்டும்தான் பார்ப்பீங்க, உண்மையில் அவங்ககிட்ட பணம் எல்லாமே இருந்தாலும் மனசுக்குள்ளே அவன் நல்லா இருக்கிறானான்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இங்கே வந்து எல்லா வீடியோலேயும் கறிமீன் சாப்பிடாதீங்கன்னு மட்டுமா சொல்கிறோம், அது வந்து ஒரு சில வீடியோவில் தான் சொல்கிறோம், எல்லா வீடியோலையும் அதை சொல்கிறதில்ல, ஆனால் எல்லா வீடியோலையும் காமத்தை விடுங்கன்றோம், எல்லா வீடியோவிலையும் முரளி படிங்கன்னு சொல்கிறோம். ஸோ அதை படித்தால்தான் இறைவன் மீது அன்பு வரும், இறைவன் மீது அன்பு வந்தால் எல்லாமே விட்டுருவீங்க. ஸோ முரளி படிக்கலை அப்படின்னா அந்த சக்தி வராது உங்களுக்கு, கறிமீனே விடலைன்னா நீங்கள் எப்படி காமத்தை விடுவீங்க? ஸோ அவர் சொல்லும்போதே அந்த அளவுக்கு வியூஸ் வரல, அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் வரல, எந்த அளவுக்கு அந்த நான்வெஜ் சமைச்சு நம்பர் ஒன்ல இருக்குது அந்த அளவுக்கு வரல. எதுக்கு அது அவங்களுடைய புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது, அவங்க பாவமே செய்தாலும் இப்போ அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது, இப்போ தான் அந்த ஆத்மா இந்த பூமிக்கே வந்திருக்குது அப்படின்னா கிடைக்காது, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும், இப்போ கிடைக்காது உங்கள் அவசரத்துக்கு கிடைக்காது, ஆனால் அதை பார்த்து தான் நிறைய பேர் கெட்டு போவாங்க, என்ன பண்ணுறது. ஆனால் இங்கே இறைவன் சொல்கிறார், அவரை கையை பிடிக்கும் பொழுது நமக்கு தெரியும் சின்ன தப்பு பண்ணாலே நமக்கு தண்டனை கிடைக்கும், அந்த தண்டனைன்றது வெளியிலேருந்து வராது, உங்களுக்கே அந்த மனசாட்சி உறுத்தும், அடுத்த நாள் முரளி படிக்க முடியாது, இறைவனை நினைக்க முடியாது, புத்தி அங்கே போய் இணையாது, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஆனால் அது ஓடாத காரணத்தினால்தான் உங்களுடைய புத்தி என்ன பண்ணுது,
என் ஃப்ரெண்டு இது பண்ண, அதாவது ஃப்ரெண்டுக்காக இவர் ஏன் கஷ்டப்பட போகிறார், ஒரு உயிர் கொலை பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இல்லாதவர் ஃப்ரெண்டுக்காக கஷ்டப்பட போகிறார். ஸோ அவருடைய பிரச்சனை தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்கிறார். அதாவது ஆன்மீக ரீதியாக இது உங்களுடைய குணத்தை மாற்றுது, இதெல்லாம் நீங்களாக பண்ணி அனுபவத்தில் தான் வரும் இல்லையா. ஏன்னா உங்களுக்கு அனுபவமானதான் நீங்கள் நம்ப போகிறீங்க. ஸோ நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இறைவனுடைய நினைவிலிருந்து இறைவனுடைய முரளியை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்தை கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுடைய ஆத்மா சதா அமைதியாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்லைட்டாக விழுந்தாலும் உங்களுடைய ஆத்மாவில் அந்த அமைதி போகிறதை உணர்வீங்க. கரிமீனை விடுங்க, இறைவன் வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்றார், வெளியில் சாப்பிடக்கூடாதுன்றார். ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுடைய மனசில் அவ்வளவு கெட்ட எண்ணங்கள், பழைய அந்த காமம் கோபம் சார்ந்த எண்ணங்கள் வர்றதை உங்களால் கவனிக்க முடியும். எப்போ நீங்கள் அந்தளவுக்கு தூய்மையாக இருந்தால் அசுத்தமானது உள்ளே வர்றது உங்களுக்கு தெரியும். எப்பவுமே அழுக்காக இருந்தால் கண்டிப்பாக தெரியாது. ஸோ ஆன்மீக ரீதியான அனுபவம் ப்ரூஃபெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வந்து தான் உணர முடியும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருது, கொரோனா வருது, என்னென்னமோ நோய் வருது, அது வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுறாங்க, கறிமீன் கடையை தான் மூடுறாங்க இல்லையா. மீன் சாப்பிட்டு எத்தனை பேர் இறந்தாங்க, இந்த மீன் சாப்பிட்டதுனால இறந்தாங்கன்னுவாங்க, அல்லது இந்த கழிவு அது அதில் சேர்ந்துடுச்சு அதனால் இறந்ததுன்னுவாங்க, யாராவது காய்கறி சாப்பிட்டு இறந்தாங்கன்னா வருது. ஸோ சமீபமாக ஒரே ஒரு தடவை முள்ளங்கி வந்துச்சு, முள்ளங்கியுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இறைவன் சொல்லியிருக்கார். ஸோ மொத்தத்தில் இறைவன் சொல்வதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் கடைசி வரைக்கும் சேஃபாக இருக்கும். ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட் அப்பப்போ தான் வரும், எந்த நேரமும் வராது. ஆனால் வரும்போது நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, இறைவனுடைய வழிபடி நடந்தார், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ வெளியில் சாப்பிடக்கூடாதுன்றார். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மருமகளே விஷத்தை வச்சு எல்லோரையும் கொலை பண்ணுது. ஸோ அப்போ வெளியில் சாப்பிட்றது அது யாராக இருந்தாலும் சரி, ஒன்று இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறவங்க சமைச்சு சாப்பிட்லாம், அதாவது உங்கள் மனைவி அம்மா அந்த மாதிரி, அவ்வளோதான், அதுக்கு மேலேயும் கூடாது. ஸோ இல்லை பெஸ்ட்டு நீங்களே சமைக்கிறதாம், ஏன்னா அவங்களுடைய அந்த வைப்ரேஷனும் உங்களை மாற்றும். ஸோ இந்த ஞானத்தை கொடுத்து ஏற்கனவே செய்த பாவத்தினால நாம் அனுபவிக்கிற கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக இந்த ஞானத்தை நாம் கொடுக்குறோம், இறைவன் சொல்கிறத சொல்கிறோம். ஆனால் அது நிறைய பேர், ஒரு சிலர், நிறைய பேர் இல்லை ஒரு சிலர் மட்டும் கேட்பாங்க. எப்பயாச்சும் ரேராக கமெண்ட் வரும், நீ யாருக்காவது சாப்பாடு போட்டிருக்க, நீ என்ன பண்ண முதல்ல அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு இது இது என்ன ஞானம்னு புரியல. சாப்பாடு போட்டால் அவங்க பாவம் போயிடுமா, பசி போகும். பசி போன உடன் அவங்க என்ன பாவத்தை செய்து அந்த நிலையை அடைந்தார்களோ அதே பாவத்தை மீண்டும் செய்ய போகிறாங்க. அதாவது ஒருத்தன் கற்பழிக்க போகிறவனுக்கு ரொம்ப பசிக்குது, இந்த மச்சான் சாப்பிடு அப்படின்னு வாங்கி கொடுக்குற மாதிரி, அவன் எதுக்கு போகிறான், கற்பழிக்க தான் போகிறான். நீ சாப்பிட்டதை நீ கொடுத்ததை சாப்பிட்டு தெம்பாக கற்பழிக்க போகிறான், சாப்பாடு போட்டவனுக்கும் அந்த பாவம் வந்து சேரும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். என்னத்தை விவசாயம் பண்ணி என்ன காசு வருதுப்பா, சினிமா நடிகர்லாம் எவ்வளோ கோடி கோடியாக விஜய் ரஜினிகாந்த்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தன் போகிறான்னா அந்த மாதிரி தான் இது. ஏன்னா சினிமாவில் இருக்கிற எல்லாரும் ஒன்றும் அப்படி சம்பாதிக்கிறது கிடையாது. கொரோனா வந்தப்போ அந்த 2 வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் எத்தனை பேர் இறந்தாங்க, பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க உண்மையிலே, காசு கொடுங்க எனக்கு உடல் வியாதி எதுவுமே பண்ண முடியலே அப்படின்ட்டு. ஸோ அந்த நிலைமையில் தான் பெரும்பான்மையானவர்கள் இருப்பாங்க, ஒரு சிலர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக அந்த நிலையை அடைவாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானது இறைவனுடைய வழிபடி நடக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் காமம் கோபம் பற்று மட்டும் இல்லை பேராசையும் விட சொல்கிறார். நீங்கள் பேராசைப்படுறீங்க, அவனை பார்த்து அவன் அப்படி இருக்கான், அப்படி இருக்கிறான் என்ன பண்ணுறது. நீங்கள் எதுக்கு வெளியில் பார்க்குறீங்க, நான் தானே சொல்கிறேன் வெஜிடேரியன் சாப்பிட்ணும் அப்படின்னு, இந்த வீடியோவில் தானே சொல்கிறேன். நம்ம வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பாருங்கள், 9 வருஷமாக போட்டுன்னு இருக்கிறோம், வியூஸ் கம்மியாக தானே வருது, அவ்வளோதான் பார்ப்பாங்க. எந்த வேலையை செய்வதனால உங்களுக்கு ஆத்ம திருப்தியோ மற்றவர்களுக்கு உண்மையிலே நன்மையை செய்தோ அதை நாம் பண்ணணும். காசு வருதுன்னு அது பின்னாடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் சிக்குவீங்க. உண்மையிலே நடிகர்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்கெல்லாம் அரசியலுக்கு ஏன் தெரியுமா வராங்க, அவங்க என்னதான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அவங்க ஒரு தன்னுடைய உண்மையான குணத்தை டேலண்ட்டை வெளிப்படுத்தலை. அங்கே அதிர்ஷ்டம் இருந்துச்சு, காசு வர்றதுக்கு ஒரு வழியாக எதையோ தொட்டாங்க, டக்குன்னு பொன்முட்டை போட்ட வாத்து மாதிரி அதில் வந்துச்சு, அவ்வளோதான். ஆனாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லாத காரணத்தினால்தான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வராங்க, ஆனால் வந்து பயங்கரமான தலைவலி, டார்ச்சர்,
இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் விஜயகாந்த் அவர்களே கூட சொல்லலாம். அப்போ பாருங்கள், அசைவம் சாப்பிட்றனால ஏதாவது ஆயிடுச்சா, எம்ஜிஆர் வந்து அன்னதானம் பண்ணுவார், விஜயகாந்த் அன்னதானம் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே அசைவ பிரியர்களும் கூட, ரெண்டு பேருக்குமே குரலில் தான் பாதிப்பும் வருது இல்லையா. ஸோ அப்போ அந்த அசைவமே அதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் தானே. அவ்வளோ நல்ல காரியம் பண்ணியும் அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அது, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க ஒரு பாவம் செய்கிறாங்கன்னா அது ஒன்று தான், ஆனால் அதையுமே உலகம் வந்து பாவம்னு நினைக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அதற்கான தண்டனை அனுபவிக்கிறாங்கள்ல. இப்போ ஒரு ஒரு சில சேனலில் பார்த்தீங்கன்னா அசைவம் சமைக்கிற சேனல், மேபி அவர் சொன்ன சேனலாக கூட இருக்கலாம் என்னன்னு தெரியல, அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி கை காலெல்லாம் போச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் இல்லையா? அடுத்தவனுக்கு கை கால் போகலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நமக்கு போயிடக்கூடாதேன்னு பாதுகாப்பாக இருக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். அவனுக்கு போனால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவனுடைய ஞானத்தை தினமும் கேளுங்க. அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவசியம் பாருங்கள், அதை படிச்சுக்கிட்டே இருங்க, அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். மற்றபடி வயிற்று பழப்புக்காக சாப்பிட்றது, அது அது ஒரு பார்ட் டைம் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். காசு சம்பாதிக்கிறதே லட்சியமாக வச்சிங்க அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியே காசு காசு காசுன்னு போய் திடீர்னு இந்த மாதிரி கொரோனா டைமில் அல்லது திடீர்னு காசு செல்லாமல் போனது, திடீர்னு பேங்க்கே திவாலாகும். திவாலாகிறது ஒரு பக்கம், உலக போர்லாம் வந்துடுச்சுன்னா பேங்க்கில் இருக்கிற காசு எங்களுக்கு மிலிட்ரியில் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. எல்லாமே நடக்கும். அப்போ நீங்கள் சேர்த்து வச்ச காசு உங்கள் கூட வராது, நீங்கள் சேர்த்து வச்ச பாவம் உங்கள் கூட வந்துடும். அந்த பாவத்தை செஞ்சு தான் காசு சம்பாதிச்சிருப்பீங்க, காசு போயிடும், பாவம் தங்கிடும், மாட்டிக்குவீங்க. அப்போ கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காதுன்றார். ஸோ அந்த நிலைமையில் நீங்கள் போகணுமா? இறைவன் சொல்கிறார், என் வழிபடி நடக்கிறவங்களுக்கு ரெண்டு சப்பாத்தியாவது கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் பட்டினியினால் சாக மாட்டீங்க, நான் கேரண்டி அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இங்கே முக்கியமான விஷயம், இந்த ஞானம் எல்லாமே இறைவனுடைய ஞானம். சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து கடைசியில் கொடுக்குறாரு இந்த ஞானத்தை. ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இரு, அப்போ தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும், அந்த திருப்தி வரும். இந்த சிற்றின்பம், சிற்றின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவையான பணம், இது பின்னாடி புத்தி போகாது. உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு புண்ணிய கணக்கு கிடைக்கிற இருக்கிற வரைக்கும். பாவ கணக்கை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்ச காசும் டக்குன்னு எங்கே போகுதுன்னே தெரியாது, ஷாக் ஆகிடுவீங்க. ஏமாற்றம் நடக்குது இல்லையா? பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்களே, இந்த மாதிரி பாவமெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கும். காசு வரா மாதிரி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள், கொஞ்ச நாள் அவங்க கண்ணு முன்னாடியே காணாமல் போயிடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.